வந்தவாசியிலிருந்து சேத்துப்பட்டு போகும் வழியில் எழில் கொஞ்சும் பேசூர் கிராமம். அந்த கிராமத்திலே பச்சை பசுமை போர்த்த அரங்கனுக்கு பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமல செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயர்தம் குழுந்தேவென்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமாலம் அச்சுவை பெறினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று திருமால் பாடி என்கிற இந்த கிராமத்திலே திருமாலே ஆயர்பாடியாய் கொண்டதனாலோ என்னவோ ஆவினங்களெல்லாம் குளிர்ந்து இந்த பசுமையான கிராமத்திலே எம்பெருமானை ஆனந்திக்கக்கூடிய திருமால் பாடி ரங்கநாத சுவாமியினுடைய திருக்கோவில் குன்றின் மேல் அமைந்த கிளிமலை கோவில் என்று மக்களாலே பக்தர்களாலே கொண்டாடப்படக்கூடிய கோவில். 106 திருப்படிகள் அமைந்த திவ்ய க்ஷேத்திரம். இந்த 106 படிகள் எதை குறிப்பிடுகிறது என்றால், 108 திவ்ய தேசங்களிலே திருப்பார்கடல் மற்றும் பரமபதத்தை நாம் சேவிக்க ஒண்ணாது. அதை தவிர 106 படிகளை கடந்து மேலே பார்க்கடலிலே பள்ளி கொண்ட ரங்கநாதனையும் பரமபத வாசலான சொர்க்கவாசலையும் இந்த தலத்திலே சேவிக்கலாம் என்பது க்ஷேத்திரத்தினுடைய வைபவம். இப்பொழுது நாம் பார்ப்பது ராஜகோபுர தரிசனம். படிகளுக்கு மேலே படிகிடந்த அந்த ரங்கநாதனுடைய எழில்மிகு ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்திலே 7 கலசங்களும் 3 நிலைகளும் கொண்டு தச அவதார சிற்பங்களெல்லாம் அழகாக அமைந்திருக்கக்கூடிய சோழர் காலத்து சிற்பங்களுக்கு சான்றாக விளங்கக்கூடிய திவ்ய பதி பிரஜாபுதி க்ஷேத்திரம் இது. பிரஜாபுரி க்ஷேத்திரமான இந்த கோவில் 14 நூற்றாண்டிலே நிர்மாணிக்கப்பட்டது. இந்த கோவில் வைகாலச ஆகம முறைப்படி நித்தியம் 2 வேளையும் திருவாராதனங்கள் நடைபெறுகிறது. இப்பொழுது நாம் சேவிக்கக்கூடிய சன்னதி ஆஞ்சநேயனுடைய நின்ற சிறிய திருவடிகள். கிழக்கே நோக்கி ஒரு பதம் எடுத்து கண்டேன் சீதையை என்று தெற்கிலிருந்து வந்த ஆஞ்சநேயன் ராமனுக்கு எப்படி சீதையை கண்டேன் கண்குளிர என்று தன்னுடைய உயிரையே மிட்டு தந்தானோ அதுபோல் தந்தேன் வெற்றியை என்று ஆசீர்வதிக்கும் முகமாக திருக்கரங்களை தூக்கி பிடித்து காட்டி ஒரு கையினாலே இடுப்பிலே கை வைத்து நிற்கின்ற ஆஞ்சநேயனுடைய கற்பூர ஆரத்தி சேவிக்கிறோம். அசாத சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பதாக ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதக பிரபோ என்று இந்த வெற்றி ஆஞ்சநேயனை சிறிய திருவடியை நாம் வணங்கி கொண்டு தாயாருடைய விமானத்தை இப்பொழுது நாம் தரிசித்து மகிழ்கிறோம். ரங்கநாயகி தாயார் என்னும் எதிராஜ வல்லி தாயார் எதிகளுக்கு ராஜனான ஸ்ரீரங்கராஜனின் பட்ட மகிழ்ச்சி இவள். பங்குனி உத்திரத்தில் திருக்கல்யாண உற்சவம் கொள்ளும் பங்கைய செல்வி இவள். சுக்கரவாரம் நெய்தீபம் ஏற்றி வழிபட விரும்பினால் உத்தியோகம் இடமாற்றம் திருமண பாக்கியம் வளமான வாழ்வை வழங்க கூடியவளாக அபய கரம் பரத கரம் என்கிற 2 திவ்ய அஸ்தங்களினாலே கருணா பார்ஷமான திருக்கண்களோடு அபய வரத முத்திரைகளோடு தீர்க்க சௌமங்கல்யம் தம்முடைய திருமார்பிலே துலங்க செம்பட்டு உடுத்தி பிரகலாதன் ஸ்லோகம் கேட்டு வைகுண்ட சிங்கனை கிடந்த ரங்கனாய் மாற்றி சேவை சாதித்து அருளிய சாந்த லக்ஷ்மி இவள். பலி சக்கரவர்த்திக்கு நேர் நின்று கடாஷித்தவளை கனகவர்த்திக்காக நாமும் கற்பூர ஆரத்தியோடு தரிசிக்கிறோம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நதயாமுண மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சுமனச வந்தித சுந்தரி மாதவி சந்திர சகோதரி ஹேமமயே முனிகண மண்டித மோக்ஷப்பிரதாயணி மஞ்சுள பாஷினி வேதனுதே என்று வேதநாதனுக்கு பட்ட மகிழ்ச்சியான தாயாரை தரிசித்த வைபவத்தோடு பிரகார வலம் வருகிறோம் ஆலயத்தை. இந்த ஆலயத்திலே அற்புதமான பரமபத வாசலை இப்பொழுது நாம் சேவிக்கிறோம். 106 திவ்ய க்ஷேத்திரங்களை இந்த மண்ணுலகிலே சேவித்து மகிழ்ந்த நமக்கு இந்த பரமபத வாசல் சேவையோடு சூடி கொடுத்த சுடர்கொடியான கோதை நாச்சியார் என்னும் ஆண்டாளுடைய திவ்ய தரிசன சேவை. ஒரு கையிலே
கிளிபிடித்து கொண்டு சாயக்கொண்டையோடு செந்தூர திலகம் சாற்றி அழ்வார்களுக்கெல்லாம் மிஞ்சியவளாக அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் அழ்வார்கள் தஞ்சைகளை விஞ்சி நிற்கும் தன்மைகளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை பக்தியுடன் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து என்று திருவாடிப்பூரத்தை ஜெகத்துடித்தவளுக்கு வாழி திருநாமம் பாடி கற்பூர ஆரத்தியை நாம் கண்டு வணங்குகிறோம். ஆண்டாளுடைய திவ்ய தரிசனத்தோடு இந்த திருக்கோவிலுக்கு திருப்பணி செய்ததான மன்னர்களை இப்பொழுது நாம் சேவித்தோம். விக்ரம சோழனால் புனருத்தாரணம் செய்யப்பட்ட திருக்கோவில் இது. அது மட்டுமல்ல, நாரத தீர்த்தம் என்னும் நாரத சுனை இங்கேதான் அபிஷேக தீர்த்தம் இப்பொழுதும் பெருமாளுக்கு சேமிக்கப்படுகிறது. தீர்த்த தரிசனத்தை முடித்து கொண்டு ரங்கநாத பெருமானுடைய வேதவேத்திய விமானத்தை சேவிக்கிறோம். காமதேனு மற்றும் எம்பெருமானுடைய மாதங்கி என்கிறதான சரஸ்வதி, பூவராக சுவாமி மற்றும் வெங்கடநாதனாகிய வெங்கடேச பெருமாள், கோவிந்தராஜனாகிய பரமபதநாதன் போன்ற பல சிற்பங்கள் சோழர் கால கலை சான்றுகளாக விளங்கக்கூடிய வேதவேத்திய விமான தரிசனத்தை நாம் கண்டு மகிழ்கிறோம். மார்கழியிலே வைகுந்த ஏகாதசி, தை மாதத்திலே காணும் பொங்கல் திருவிழா ஆகிய நாட்களிலே விசேஷ திருமஞ்சனம் ரங்கநாத பெருமாளுக்கு சேவிக்கத்தக்கது. வைகாசியிலே கருட சேவை பொழுது முதல் ஆழ்வார்களோடு விஸ்வக்ஷேணரும் சிங்கமுகமாக எம்பெருமானும் இராமானுதரும் பொழிந்திருக்கக்கூடிய ஒரே சன்னதியிலே பெருமாளோடு நாம் அவர்களை ஏக சன்னதியிலே ஆழ்வார் ஆச்சாரியனோடு பெருமாளை சேவிக்கிறோம். சிறிய திருவடியான ஆஞ்சநேயரும் கருடாழ்வாரும் இந்த சன்னதியிலே நாம் காண்கிறோம். சிங்கமுகத்தோடு ஆதி சுவாமியாக இங்கே ஒரே கல்லிலே நரசிம்ம பெருமானும் அருகிலே விட்டிருக்க கண்டு மகிழ்கிறோம். மூலவர் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், உற்சவர் வேதநாத சுவாமி. வேதநாத பெருமாள் திருவடிகளை சேவிக்கிறோம். மார்பிலே சாத்தி இருக்கக்கூடிய உபவீதமான முப்புரி நூலை சேவிக்கிறோம். ஒரு கரம் அருளக்கூடிய வரதக்கரமாகவும் வரம் தரும் கரமாகவும் சங்கம் சக்கரம் நான்கு சதுர்புஜங்களோடு உற்சவர் வேதநாதனாக ஸ்ரீதேவி ஒரு புறமும் பூதேவி ஒரு புறமும் சூழ நிற்க அமிர்தவல்லி வேதவல்லி என்ற இரண்டு திருநாம பிராட்டியாரோடு வேதநாதனுடைய சேவை பொழுது அமிர்த வல்லியான அந்த தாயார் ஸ்ரீரங்கநாச்சியார் இங்கே அழகான உற்சவ மூர்த்தியாக பெருமானுடைய திருவடி நிலையிலே நாம் சேவிக்கிறோம். இப்பொழுது மூலவரான ரங்கநாதர் கிடந்த பெருமான் சயன திருக்கோலத்திலே ரங்கநாதர் சேவசாதிக்கிறார். திருமார்பிலே மகாலட்சுமி முக்கோண வடிவிலே உரைகிறாள். ஆதிசேஷன் குடைபிடிக்க மூன்று விரல்களை தன்னுடைய சிரசின் அருகிலே வைத்து கொண்டு மரக்காலை தம்முடைய சிரசுக்கு அடியாக வைத்து கொண்டு பக்கத்திலே பூதேவி நாச்சியார் ஸ்ரீதேவி நாச்சியார் என்று பூமி பிராட்டி அமிர்தவல்லி தாயாராகவும் ஸ்ரீதேவி பிராட்டியார் வேதவல்லியாவும் சேவதாதிக்க திருவடி நிலைகளை தாமரை புஷ்பத்தின் மேலே வைத்தவாறு கிடந்தபடி எம்பெருமான் ஸ்ரீரங்கநாத சேவதாதிக்கிறார். பக்கத்திலே பிரகலாதாழ்வானும் சுகபிரம்ம மகரிஷிக்கும் பிரத்யட்சமான பெருமாள் என்பதனாலே கருவறையிலே ரெண்டு பேரையும் நாம் கண்டு தரிசிக்கிறோம். ஆச்சாரியனுக்கும் சிஷ்யனுக்கும் ஒரே இடத்திலே சேவை தந்த திவ்ய பெருமாள் இந்த ஸ்ரீரங்கநாதன். வேத வேத்ரைக பாணி என்று பகவத்கீதையிலே எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தியான ஸ்லோகம் வேத வேத்ரைக பாணி என்கிற பதத்திற்கு அர்த்தம் என்ன என்றால், வேதங்களை சவுக்கு என்கிற வேத்ரைகம் என்கிற அந்த சவுக்காக வேதத்தை சவுக்காக பாணி என்கிற தன் கரத்திலே வைத்து கொண்டு நாலு வேதங்களை ருக்வேதம் எதிர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்று குதிரைகளையே ஓட்டிக்கொண்டு வேதத்தை கொண்டு குருக்ஷேத்திரத்திலே ஞானத்தை நிலைநிறுத்தினான் வெற்றியை தேடித்தந்தான் என்று வேதவேத்தியனாக திரைவேத்யா என்று மூன்று விரல்கள் இதோ பாருங்கள் மிக அருகாமையிலே மூன்று விரல்களை திரைவேத்யா என்று அந்த இரகசிய திரயம் என்கிற மூன்று இரகசிய பதார்த்தத்தை ஆச்சாரியனிடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டும் என்று ரங்கநாதன் தன் காதருகிலே செவியாலே இரகசிய துவயம் என்கிற அந்த திரை வித்யை கேட்க வேண்டும் என்று அருள் செய்கிறார். சுர சுர நமஸ்கிருத்யம் சுக பிரக்லாதவந்திதம் சமஸ்தமங்கல குணாகரம் ஸ்ரீரங்கநாதம் சரணம் பிரபத்யே
பெருமா கடலில் நிதி கொண்டார், பெரும்புரை கெதிர் நின்றார். ஒரு மாமுனிவன் சிலை வாங்கி திருமாமகளை கை கொண்டார். திருமால் பாடி சேவிக்க பெறலாம் வானவின் நகரே, எழுமின் தொண்டீர் எழுமீரே, எமக்கில்லை எதிர் எமக்கெதிரே. ஓம் நாராயணாய நம ஓம்.